வாணன் கரம் துணிந்த வரதன். வாணன் சிறந்த சிவபக்தன். ஈசன் அருளால் அவன் ஆயிரம் கைகளுடன் எதிர்ப்பவர் யாருமின்றி அனைவராலும் கொண்டாடப்பட்டு வந்தான். தனக்கு மிஞ்சியவர் யாருமிலர் என்ற எண்ணம் அவன் உள்ளத்திலே சிறிது ஆணவத்தை தோற்றுவித்தது. தனக்கு அருளிய ஈசனிடமே சென்றான். மகேஸ்வரா, இத்தனை தோள்களும் தினவெடுக்கின்றன. இக்கைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. இவற்றுக்கு தகுந்த வேலை தரக்கூடிய யுத்தம் நிகழ வேண்டும் என்று வேண்டினான். அவன் கோரிக்கை கேட்டு ஈசன் சிரித்து கொண்டார். அவன் உள்ளத்திலே தலை தூக்கும் ஆணவத்தை அடக்க எண்ணம் கொண்டு, அப்பனே, விரைவிலேயே உன் விருப்பம் நிறைவேற இருக்கிறது. உன் கரங்கள் ஆயிரத்துக்கும் தகுந்த வேலை கிடைக்கும். மானிடன் ஒருவன் உன் கரங்களை வெட்டி வீழ்த்துவான் என்றார். தோல் வலிமையின் பெருமையிலே ஈசன் கூறிய வார்த்தைகளின் பின்பகுதியை உணராமல், பிரபோ, அந்த நன்னாளை நான் எவ்வாறு அறிவது என்று கேட்டான். உன் துவஜம் அருந்து விழுவதிலிருந்து அதை நீ உணர்வாய் என்றார் ஈசன். பட்டணம் திரும்பிய வாணன் தோள்களுக்கு வேலை வரக்கூடிய நன்னாளை எதிர்நோக்கி காத்திருந்தான். வாணனுடைய புத்ரி உஷை ஒரு நாள் அந்த புறத்து உப்பரிகையில் துயில் புரிகையில் அழகிய காளை ஒருவனுடன் தான் கூடி மகிழ்ந்திருப்பதாக கனவு கண்டாள். கனவு கலைந்ததும் அந்த நினைவு அவளை விட்டு நீங்கவில்லை. அந்த வாலிபனை மணந்து அவனுடன் மகிழ்ந்திருக்க விரும்பினாள். அந்த நினைவு அவளை பெரிதும் வாட்டியது. அதனால் அவள் ஊன் உறக்கத்தை விட்டாள். அரசகுமாரியின் உடல்நிலையை கண்ட அவள் தோழி அவளிடம் அதற்கான காரணத்தை கேட்டாள். மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து உண்மையை அறிந்தாள். கனவிலே கண்ட இளைஞன் யார் என்பதை எவ்வாறு அறிவது? அரசகுமாரர்களுடைய உருவங்களை சித்திரங்களாக தீட்டி வரச் செய்து அவற்றை உஷையிடம் காண்பித்தாள். அவள் கனவிலே கண்ட அழகன் அந்த சித்திரங்களில் தெரிகிறானா என கேட்டாள். கிருஷ்ணனுடைய பேரனும் பிரத்யும்னனுடைய புத்திரனுமான அனிருத்தனுடைய படத்தை பார்த்ததும் உஷையின் தலை நாணத்தால் கவிழ்ந்தது. தோழி ராஜகுமாரிக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் பேசினாள். அரசகுமாரி, இந்த படத்தில் உள்ள இளைஞன் துவாரகையில் உள்ள பிரத்யும்னனுடைய புதல்வன் அனிருத்தன் என்பவன். இன்றிரவே இவனை உன் இருப்பிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறேன். கவலையை ஒழித்துவிட்டு காதலன் வரவை எதிர்நோக்கி காத்திரு என்றாள். அசுரர்களான அவர்கள் மாயையில் வல்லவர்கள். அன்றிரவே தோழியும் மற்றொருத்தியும் துவாரகை சென்று கிருஷ்ணனுடைய அரண்மனையில் அந்த புறத்திலே மஞ்சத்தில் தூங்கும் அனிருத்தனை கட்டிலுடன் எடுத்து வந்து அரசகுமாரியின் அருகில் விட்டனர். கண் விழித்த அனிருத்தன் உஷையை கண்டு திடுக்கிட்டான். உஷை அவன் கால்களில் விழுந்து நமஸ்கரித்து நடந்ததை தெரிவித்து தன்னை விட்டு ஒரு கணமும் பிரியாது இருக்க வேண்டும் என வேண்டினாள். அனிருத்தனும் அவள் மீது அன்பு கொண்டு அவள் விருப்பப்படியே அவளுடன் அந்த புறத்தில் இருந்து வரலானான். நாட்கள் பல சென்றன. உஷை கருவுற்றாள். விஷயம் வாணனுக்கு எட்டியது. கோபத்துடன் அந்த புறத்துக்கு வந்து அனிருத்தனை மாயா சாபங்களால் கட்டிப்பிடித்து சிறைப்பிடித்து காராகிருகத்தில் அடைத்து விட்டான். அனிருத்தனை காணாது துவாரகையில் ருக்மிணி முதலானோர் தவித்து கொண்டிருக்கையில் நாரதர் அங்கு வந்து அனிருத்தன் வாணனுடைய பட்டணத்தில் சிறை வைக்கப்பட்டிருப்பதை அறிவித்தார். அதே சமயம் வாணனுடைய துவஜம் கம்பத்திலிருந்து அருந்து விழுந்தது. கிருஷ்ணனுக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது. பிரத்யும்னன் முதலானோருடன் அசுரன் பட்டணமாகிய சோனிதபுரத்துக்கு வந்தார். வாணனும் படைகளுடன் வந்து கிருஷ்ணனை எதிர்த்தான். பயங்கரமான யுத்தம் நிகழ்ந்தது. சிவகணங்கள் வாணனுக்கு உதவியாக வந்து கிருஷ்ணனை எதிர்த்தன. கிருஷ்ணன் அவர்களை திகைத்து நிற்க செய்து கூரிய பாணங்களால் வாணனுடைய கைகளை அறுத்து தள்ளினார். ஆயிரம் கரங்களில் நான்கை தவிர மற்றவற்றை இழந்து நிராயுதபாணியாக நிற்கும் வாணனை கொல்ல கிருஷ்ணன் சக்கரத்தை எடுத்தார். அப்போது ஈசன் அங்கு தோன்றினார். கிருஷ்ணா, உன்னிடம் விரோதம் கொண்டு வாணன் யுத்தத்துக்கு வரவில்லை. அவன் என் பக்தன். ஆயிரம் கரங்களுடன் இணையற்ற பராக்கிரமத்தோடும் விளங்கிய அவன் தனக்கு மிஞ்சியவர் யாருமிலர் என்ற ஆணவத்தால் தோள்களுக்கு வேலை கொடுக்கும்படி கேட்டான்.
அதன் காரணமாகவே இந்த யுத்தம் ஏற்பட வழி செய்தேன். அவனை மன்னித்து உயிர் பிழைத்திருக்கும்படி அருள் புரிவாய் என்றார். கிருஷ்ணனும் வாணனை மன்னித்து அவனை கொல்லும் எண்ணத்தை விட்டார். சிறையிலே இருந்த அனிருத்தனை விடுவித்து உஷையுடன் கொண்டு வந்து கிருஷ்ணனிடம் சேர்ப்பித்தான் வாணன். ஈசன் திருவருளுக்கு பாத்திரமான வாணன் அவருடைய கணங்களுள் ஒருவனாகி அவருக்கு சேவை செய்ய கைலாயம் சென்றான்.